ஹாய், வெல்கம் டு ரீனாஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஸ்வஸ்திக் சிம்பல் எப்படி வரையலாம் அப்படிங்கறத பத்தி தான். அதுக்கு முன்னாடி ஸ்வஸ்திக் சிம்பல்னா என்னங்கிறத பாத்துக்கலாம். பொதுவா பூஜை ஹோமம்லாம் பண்ணும்போது ஸ்வஸ்திக் சிம்பல் யூஸ் பண்ணுவாங்க. அது ஏன்னா ஸ்வஸ்திக் சிம்பல்ல இருந்து லாக்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி வெளிவர்ற சிம்பல்ஸ் நிறையவே இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்த ஸ்வஸ்திக் தான். வேற எதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா தமிழ் லெட்டர் ஓம், ஹிந்தி ஓம், இந்த இரண்டுலையுமே பாசிட்டிவ் எனர்ஜிஸ் நிறையவே ரிலீஸ் ஆகும். அப்புறமா முருகரோட வேர், சூலாயுதம், கிறிஸ்டியன்ஸோட கிராஸ், முஸ்லிம்ஸோட பிறை சிம்பல், இந்த சிம்பல்ஸ் எல்லாத்துலேயுமே பாசிட்டிவ் எனர்ஜி வெளியாகும். இப்போ நாம இந்த ஸ்வஸ்திக் பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்வஸ்திக்ல இருக்கிற இந்த எட்டு கோடுகளும் அஷ்டதிக் பாலகர்களை குறிக்கும். நாம ஸ்வஸ்திக் வரையும் போது நாம கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த கோடுகள் ஒன்றுக்கு ஒன்று கட் ஆகக்கூடாது. ஸோ நாம ஸ்வஸ்திக் வரைகிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அதையும் நாம பார்க்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பிளஸ் சிம்பல் போட்டு வரைவாங்க. இதுல மிடில்ல பாருங்க, அந்த எட்டு கோடுகளும் மிடில்ல கட் ஆகுது. ஸோ நாம இப்படி கண்டிப்பா வரையக்கூடாது. எப்படி வரையணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வரையணும். இதுல இந்த நாலு கோடுகளுமே கட் ஆகல. அதுக்கப்புறமா அதே மாதிரி இந்த சைட்லையும் வரையணும். பாருங்க, இப்போ இந்த எட்டு கோடுகளுமே எங்கேயுமே கட் ஆகல. திரும்ப ஒரு தடவை காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த சைடில் நாலு கோடுகள் வரையணும், அதுக்கப்புறமா இந்த சைடில் நாலு கோடுகள். இப்போ இந்த எட்டு கோடுகளுமே கட் ஆகல. அதுக்கப்புறமா நாம இந்த சைடெல்லாம் டிசைன் பண்ணிக்கலாம். இந்த எட்டு கோடுகளுமே அஷ்டதிக் பாலகர்களை குறிக்கும். அதுக்குள்ளாடி புள்ளி வச்சுக்கலாம். இந்த புள்ளிகள் அனைத்தும் நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ இந்த ஸ்வஸ்திக் எங்கெல்லாம் வரையலாம்னு பார்த்தா, நாம விளக்கு வைக்கும் போது விளக்குக்கு கீழே ரங்கோலி போடுவோம், அந்த இடத்துல ஸ்வஸ்திக் போடலாம். இதில் மஞ்சளும் அரிசி மாவும் கலந்து போட்டால் இன்னும் நல்லாவே இருக்கும். அதுக்கு அப்புறம் நாம துளசி மாடம் இருந்தால் துளசி மாடத்தில் ரங்கோலி போடுவோம், அதுலேயும் நாம ஸ்வஸ்திக் போட்டுக்கலாம். அப்புறமா ரொம்ப முக்கியமான இடம் நிலைவாசல். நிலைவாசல்லையும் கண்டிப்பாக இந்த ஸ்வஸ்திக் சிம்பலை போடணும். சரி, நீங்கள் உங்கள் வீட்லேயும் இந்த ஸ்வஸ்திக் சிம்பல் போட்டு பாருங்கள், நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.